வொர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் சீசியம் ஆட்டம். ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னது, டபிள்யூ நாட். சீசியம் ஆட்டம் வந்து 1.9 எலக்ட்ரான் வோல்ட்ல கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த த்ரெஷோல்டு வேவ் லென்த், த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ரேடியேஷன். ஸோ இதை கால்குலேட் பண்ணிட்டு அப்புறம் இஃப் த சீசியம் எலமெண்ட் இஸ் இர்ரேடியேட்டட் வித் நார்மல் வேவ் லென்த், இது வந்து லாமிடா வந்து நார்மல் வேவ் லென்த், த்ரெஷோல்டு வேவ் லென்த்னா என்னது லாமிடா நாட், த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சினா நியூ நாட். கால்குலேட் த கைனட்டிக் எனர்ஜி அண்ட் த வெலாசிட்டி. ஸோ நிறைய டேட்டாஸ் வந்து கால்குலேட் பண்ண கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ஒர்க் ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரியணும். இப்போ ஒரு எலமெண்ட், ஒரு ஆட்டம் இருக்கு, எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு, நம்ம வந்து என்ன ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இ கொடுக்குறோம், அப்போ எலக்ட்ரான் வில் பி இஜெக்டட் இல்ல. அப்போ மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்டு ஃபார் த எலக்ட்ரான் டு பி இஜெக்டட் தான் நம்ம என்ன சொல்றோம், ஒர்க் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மினிமம் இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ நாட். இந்த நியூ நாட் என்பது என்னது, த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஃப்ரீக்வன்சி இருந்தாதான், இந்த ஃப்ரீக்வன்சி இருந்தாதான் இந்த எலக்ட்ரான் இந்த பிளேஸ்ல இருந்து இஜெக்ட் ஆகும். இதை விட கம்மியா இருந்தா என்னாகும், அந்த எலக்ட்ரான் இஜெக்ட் ஆகாது. அதிகமா இருந்தா என்னாகும், தட் இஜெக்டட் எலக்ட்ரான்ஸ் வில் பி கன்வெர்டட் இன்டு தட் எக்ஸ்ட்ரா எனர்ஜி வில் பி கன்வெர்டட் இன்டு கைனட்டிக் எனர்ஜி. அதாவது நம்ம இ அப்படின்ற எனர்ஜி கொடுக்குறோம். இ நாட் அப்படின்றது என்னது, இ நாட் ஆர் டபிள்யூ நாட் அப்படின்றது என்னது, ஒர்க் ஃபங்க்ஷன். மினிமம் எனர்ஜி எடுத்துக்கிட்டு எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும். எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருந்தா அது என்னவாகும்னா, இட் இஸ் கன்வெர்டட் இன்டு கைனட்டிக் எனர்ஜி. அவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ நம்ம வந்து த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சியும் த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த்தும் கால்குலேட் பண்ணணும். நமக்கு 1.9ன்றது என்னது, டபிள்யூ நாட் கொடுத்துருக்காங்க. எதுல கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1.9 எலக்ட்ரான் வோல்ட்ல கொடுத்துருக்காங்க. இது கன்வெர்ட் இன்டு ஜூல் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, மல்டிப்ளை பை சார்ஜ் 1.602 இன்டு 10 to the power -19. ஸோ -19 கூலும்ல நம்ம மல்டிப்ளை பண்ணினோம்னா கன்வெர்டட் இன்டு ஜூல்ஸ். ஸோ டபிள்யூ நாட் ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ நாட், விச் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ 1.9 இன்டு 1.602 into 10 to the power -19 ஜூல். இப்போ நியூ நாட் மட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹெச் வந்து கீழே வந்துடும். ஹெச் இஸ் ஈக்குவல் டு என்னது, 6.626 into 10 to the power -34 ஜூல் செகண்ட். இப்போ 1.6 இந்த ஹெச் வந்து கீழே வந்துடும். நமக்கு த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் வேணும். 1.9 into 1.602 into 10 to the power -19 ஜூல் divided by Planck's constant 6.626. இந்த H ஓட வேல்யூ 6.626 into 10 to the power minus 34 ஜூல் செகண்ட். இப்போ ஜூல் ஜூல் கேன்சல் ஆயிடும். இதோட வேல்யூஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 0.459 வரும். இன்டூ இது வந்து என்னது, 10 power -19 இன்டூ 10 to the power -30 மேலே வந்ததுன்னா +34 just 0.459 into 10 to the power 15. So in the second mala vandadna second inverse namba the scientific notation la 4.59 into 10 to the power 14 second inverse. So this is threshold frequency, minimum frequency required to remove an electron, adha dhaan vandu threshold frequency. Adhavadhu namba ippa b mudichitom. Next threshold wavelength a calculate pandrom. So, nu naught is equal to C by lambda naught. So, lambda naught என்னது, C 3 into 10 to the power 8 meter second inverse. இந்த nu naught கீழ வந்துரும். கீழ வந்தா என்னது, 4.59 into 10 to the power 14 second inverse. Second inverse, second inverse cancel. So, lambda naught is equal to 3 by 4.59. இன்டூ 10 to the power 8 இன்டூ 10 to the power -14. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, 6.10 to the power 8 ஆன் 10 to the power -14 -14 8+6 இல்ல. அப்போ இன்டூ 10 to the power -6 வரும். ஸோ திஸ் இஸ் 0.653 வரும். ஸோ 3 divided by 5 போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு இந்த வேல்யூ வரும். இது நம்ம எப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, லாமிடா நாட் இஸ் ஈக்குவல் டு இந்த டெசிமல் மூவ் பண்ணலாம், 1, 2, 3. அப்போ
653 into 10 to the power minus 9 meter. For inga meter mattum dhaan irukku. Meter. Oh, lambda naught is equal to 653 nanometer. இப்போ இது பாத்தீங்கன்னா என்னது த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த். நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணிருக்காங்க, இஃப் த சீசியம் எலமெண்ட் இஸ் இரேடியேட்டட் வித் வேவ் லென்த், நம்ம கொடுக்குற எனர்ஜி, கொடுக்குற எனர்ஜி வந்து என்னது E இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூவா, அந்த நியூ, திஸ் நியூ இஸ் ஈக்குவல் டு என்னது சி பை லாமிடா. இந்த லாமிடா தான் என்ன சொல்லியிருக்காங்க 500 நானோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எனர்ஜி கால்குலேட் பண்ணலாம், இந்த எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு, so this energy is equal to nu is equal to c another 3 into 10 to the power 8 meter second inverse, lambda enna kuduthirukanga 500 into 10 to the power minus 9 meter, so idu idu cancel aidum, appo frequency is equal to enna varum pathina 3 by 5 vandu indha 10 square idu mele pogum, so 6 into 10 to the power 14 meter varum. Clear? இது simplify பண்ணீங்கன்னா 6 into 14 meter varum. இது வந்து என்னது E. நமக்கு வந்து E naught வந்து இந்த value இருக்கு. So, நம்ம change in E is equal to E naught plus half mv square. அப்போ நம்ம kinetic energy, இந்த kinetic energy is equal to என்னது E minus E naught is equal to half mv square. அப்போ E வந்து என்னது h nu minus h nu naught is equal to half mv square. H constant வெளியில் எடுத்துட்டு nu என்ன calculate பண்ணிருக்கும் 6 into 10 to the power 14 minus nu naught என்ன calculate பண்ணிருக்கும் 4.59 into 10 to the power 14 is equal to half mv square. So, half mv square is equal to h வந்து என்னது Planck's constant 6.626 into 10 to the power minus 34 joule second into இந்த 10 power 14 காம்முனா வெளியில் எடுக்கலாம் into 6 minus 4.59 என்ன வரும் பத்திங்கனா உங்களுக்கு 1.41 வரும். So, joule second இந்த nu naught வட symbol என்னன second inverse. So, new frequency second inverse, second inverse, second வந்து cancel ஆயிடும். So, frequency, that is kinetic energy of mv square is equal to 6.626 into 1.41 multiply பண்ணா நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா 9.31 into 10 to the power minus 34 plus 14 வந்து 10 to the power 20 நமக்கு joule மட்டுந்தான் இருக்கும். So, இந்த என்ன clear step நாம் இங்க நமக்கு E, வேறு lambda குடுத்திருக்காங்க, நம்ம இந்த எடுத்தில என்ன energy குடுக்குருமோ, அந்த h nu குடுத்திருக்காங்க, நம்ம இங்க என்ன calculate பண்ணிருக்கும், h nu not calculate பண்ணிருக்கும், ரெண்டுத்துக்கும் உள்ள difference தான் என்னது, kinetic energy, so kinetic energy யும் calculate பண்ணியாச்சி, last time என்ன சொல்லிருக்காங்க, velocity calculate பண்ண சொல்லிருக்காங்க, so to calculate velocity, so velocity calculate பண்ணிருத்துக்கு என்ன பண்ணிரும், இந்த v square calculate பண்ண சொல்லிருக்காங்க, for v square is equal to 9.31 into 10 to the power minus 20. இந்த minus இருக்கிறுனால் இங்கு minus 20. minus 20 joule. இந்த 2 வந்து இங்கு போகும். into 2 divided by mass of an electron. What is mass of an electron? M is equal to 9.1 into 10 to the power minus 31 kg. So, 9.1 into 10 to the power minus 31 kg. இதுதான் வந்து V square. இப்போ இதில் இருந்து நம்ம என்ன calculate பண்ணும் பார்த்தீங்கன்னா V calculate பண்ணும். இப்போ V square is equal to, this is approximate நம்ம இது cancel பண்ணில்லாம். 9.31, 9. அப்போ என்ன இருக்கு 2 மட்டு இருக்கு. 2 into 10 power minus 21. So 10 power minus 20 into 10 to the power minus 31. போனா இது plus 31 ஆகும். இப்போ V square is equal to 2 into 10 to the power 11, 2 into 10 to the power 11 வருமா, இப்போ V is equal to என்னது
20 into 10 to the power 10 ना எடுத்துக்கலாம் ஏனா 10 to the power 11 க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது ஈவன் நம்பரா இருந்ததனால நமக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ 20 க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா அப்ராக்ஸிமேட்டலா என்ன வரும் 4 4 சா 16 அப்போ 4.5 அப்போ v is equal to 4.5 into 10 to the power 10 க்கு ஸ்கொயர் ரூட் என்னன்னு பாத்தீங்கனா 10 to the power 5 So, இங்க நம்ம யூனிட்ஸ் மிஸ் பண்ணிருக்கோம் இங்க வந்து ஜூல் 1 ஜூல் இஸ் ஈக்குவல் டு சோ 1 ஜூல் இஸ் ஈக்குவல் டு என்ன பாத்தீங்கன்னா 1 ஜூல் இஸ் ஈக்குவல் டு என்ன நமக்கு kg ல இருக்கு அப்போ kg மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் இன்வர்ஸ் தான் 1 ஜூல் நான் இது வந்து ஜூல் பார்த்தா எழுதுறேனா kg மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் இன்வர்ஸ் செகண்ட் ஸ்கொயர் டிவைடட் பை கீழ என்ன இருக்கு kg மட்டும் இருக்கு So, kg and kg cancel. So, இதுக்கும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் இன்வர்ஸ் அப்போ இதுக்கு ஸ்கொயர் செகண்ட் டு த பவர் மைனஸ் டூ இப்போ இது என்ன வரும் மீட்டர் இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா மீட்டர் இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா பவர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் ரூட்னா என்ன அர்த்தம் ஒன் பை டூ ஸோ டென் டு த பவர் டென்னா இதோட ஸ்கொயர் ரூட் எப்படி டென் டு த பவர் டென் இன்டூ ஒன் பை டூ ஸோ டென் டு த பவர் ஃபைவ் ஸ்கொயர் ரூட் எழுதுறோம் திஸ் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான்